ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அண்ட் அந்த சப்ஜெக்டில் ஒரு ரெண்டு சப்ஜெக்டில் மட்டும் என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்றதை நான் இதில் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் இந்த பிஏ இங்கிலீஷ் டோட்டலாக 3 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட் இயரில் ஒரு பாகம் முடிஞ்சிருச்சு, அதாவது ஒரு செமஸ்டர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது பாகம், அதாவது செகண்ட் செமஸ்டருக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இதில் வந்து டோட்டலாக இதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 8 சப்ஜெக்ட்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட் எப்பயும் போல் உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் வரும். இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்ச் இல்லை ஹிந்தியாக இருந்தால் நீங்கள் அந்த பேப்பரை கூட உங்களோட லாங்குவேஜ் பேப்பராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் தமிழ் வருது, அண்ட் தென் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 2. ஆல்ரெடி ஃபஸ்ட் செமஸ்டரில் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். அதில் விட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த அதில் இருக்க ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து இதில் பார்ப்பீங்க. அண்ட் தென் இதில் வந்து இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் படிக்க போகிறோம். பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 இதை ஃபஸ்ட் டைம் இதான் இதில் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்கன் லிட்ரேச்சரில். அண்ட் தென் சோஷியலிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. சோஷியலிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்தே வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து மோஸ்ட்லி நான் எல்லா கொடுக்குறது எல்லாமே வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அவங்களோட சிலபஸ் அவங்களோட போர்ஷன்ஸ் இதுபடி தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்து ரொம்ப மச் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து உல்ட்டாவாக மாறுது. இப்போ நமக்கு செகண்ட் செமஸ்டரில் கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காண்டி வேண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் செமஸ்டரில் கேட்டிருந்தாங்க இந்த சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை நான் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த என்னோடய சேனல் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே வந்து நான் சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துக்கான டாபிக்ஸ் ஒன்று ஒன்றா போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் நான் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் ரிமைனிங் கொஞ்சம் இருக்குது. அதனால் இது நான் இந்த டாப்பிக்கு நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். பட் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு இன்னும் சொல்லலை. சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன போர்ஷன் இருக்குன்னு நம்ம அதெல்லாம் அந்த போர்ஷன் என்னன்றது நம்ம வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 வந்து செமஸ்டர் 1 படிச்சிருப்போம். அந்த செமஸ்டர் 2 வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 படிப்போம். அண்ட் தென் வேல்யூ எஜுகேஷன் படிப்போம். அந்த சாஃப்ட் ஸ்கில் இது ரெண்டுமே, வேல்யூ எஜுகேஷன் சாஃப்ட் ஸ்கில் ரெண்டுமே வந்து இது என்ன சொல்கிறது, ஜென்ரலாக படிக்கிற டாபிக்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும், ரொம்ப மெயின் முக்கியமான கோர் தியரி பேப்பராக இருக்கும். நான் அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஜென்ரல் டாபிக்ஸ் அண்ட் தமிழ் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தமிழ் அண்ட் வேல்யூ எஜுகேஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி டாபிக்ஸ், அவங்களுக்கு அந்தளவுக்கு அதில் ப்ரெஷர் இருக்க. பட் சப்போஸ் நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், என்னோடய மெயின் கோர்ஸ்க்கான இந்த இதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் எஸ்ஏ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் அதுக்கு வந்து நான் என்னவோ நான் அதை பார்க்குறேன். பட் இப்போதைக்கு அதை என்னால் மெயினாக வந்து பார்க்க முடியாது. உங்களோட கோர் பேப்பர் தான் எனக்கு முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வித் சம்மரி அண்ட் எஸ்ஏ இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து தமிழுக்கு என்னென்ன போர்ஷன் அண்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் என்ன போர்ஷன், என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும். ஆக்சுவலாக எனக்கு போர்ஷன் மாதிரி கிடைக்கல கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்க்கு, ஒரு க்வெஷ்சன் பேப்பர் மாடல் கிடைச்சிது. ஸோ க்வெஷ்சன் பேப்பர் மாடலில் அதோடைய க்வெஷ்சன் பேப்பர் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதில் தமிழ் பார்ப்போம். தமிழில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் செமஸ்டரில் பார்த்த மாதிரியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் வந்து 5-5 யூனிட் இருக்கும். தமிழ்லேயும் வந்து 5 யூனிட் தான் இருக்குது. அழகு 1 வந்து என்ன இருக்குன்னா கவிதைகள், எப்பயுமே போல் கவிதை வந்திருக்கு. ஸோ அதில் வந்து திருநாவுக்கரசர் அவர் எழுதிய திருவதிகை பதிகம், இது கூற்றாயினாறு விளக்களீர் முதல் 5 பாடல் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டு வந்து இது அவர் எழுதுனதுலாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ எது வரைக்கும் படிக்கணுன்ற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முதல் 5 பாடல் மட்டும் அதில் படித்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெண்டாவது மாணிக்க வாசகர் எழுதிய அச்சோ பதிகம், இது வந்து முக்தி நெறியே அறியாத அந்த பாடலில் முதல் 5 பாடல்கள் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் திருமூலர் எழுதிய கல்வி அந்த பாடலில் முதல் 5 பாடல்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அழகு 2 வந்து ஆண்டாள் அவங்க எழுதிய நாச்சியார் திருமொழி, இதை படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 பாடல்கள், அதாவது கற்பூரம் நாருமே என தொடங்கும், அது நாருமோ அப்படின்ற தொடங்கும் அந்த 5 பாடல்கள் மட்டும் கேட்டிருக்காங்க.
அண்ட் தென் குலசேகர ஆழ்வார் இவர் எழுதிய பெருமாள் திருமொழி, இதில் நாலாம் திருமொழி வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. நம்மாழ்வார் எழுதிய உயர் வர உயர் நலம் உடையவன் என தொடங்கும் அஞ்சு பாடல்கள் படிக்கணும். அழகு மூணில் பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இவர் எழுதிய அழகர்கிள்ளை விடுத்தூது, இது வந்து நம்ம படிக்கணும். உரைநடை இதெல்லாம் ஜெயங்கொண்டாரோட கலிங்கத்து பரணி கடை திறப்பு அது மட்டும் படித்தா போதும், கடை திறப்புன்ற டாபிக் மட்டும் படித்தா போதும் அதில். அந்த முக்கூடர் பல்லு ஏசல் இது வந்து படிக்கணும். அழகு நாளில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியம், ஸோ இது வந்து நாவல் மாதிரி ஓகேவா, நாவல் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஊதாரி பிள்ளை என்ற டாப்பிக்கில் படிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென் குணங்குடி மஸ்தான் சாகிபு இவர் எழுதிய மஸ்தான் சாகிபு பாடல்கள், பராபரக் கன்னி இந்த பாடலில் வந்து ஒன்றுலேருந்து 40 வரைக்கும் கன்னிகள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். பட்டினத்தார் பாடல்களில் வந்து திருவிடை மருதூர் அவர் அந்த பாடல் படிக்கணும். அதில் காடே திரிந்து என தொடங்கும் பாடல் வந்து பாடல் எண் 279 280 மட்டும் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அழகு 5 நேர்காணல், அதாவது இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. நேர்காணல் அந்த நாளிதழுக்கு அறிக்கை தயாரித்தல், அந்த பாடப்பகுதியை ஒட்டிய இலக்கிய வரலாறு, அந்த சைவ வைணவ சமய இலக்கியங்கள், அண்ட் கிறிஸ்துவமும் தமிழும் இஸ்லாமியமும் தமிழும். ஸோ இப்படி இந்த டாபிக்ஸ்லலாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு காலேஜில் புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க தமிழுக்கு இங்கிலீஷ் மோஸ்ட்லி, மற்றது கூட நீங்கள் வெளியே வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்க்கு வந்து புக்ஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸும் ஈஸியாகவே கிடச்சிடும். பட் இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சப்போஸ் காலேஜ் எப்பயாவது போகிறீங்க, ஒன்ஸ் எப்பயாவது போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் இஸ் நாட் மை மேஜர், என்னால் அதுக்கான இது ஒர்க் பண்ண முடியாது. ஸோ என்னோடய மேஜர் மெயின் பேப்பருக்கு மட்டும்தான் என்னால் நான் பார்க்க முடியும். ஸோ அதனால் தமிழுக்கு வேண்டிய நோட்ஸ்லாம் நீங்கள் தான் கேதர் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இது பண்ணிக்கோங்க, இல்லை டீச்சர்ஸ் கிட்டே கேட்டாலே சொல்லுவாங்க, பட் ஒரு சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் தினமும் காலேஜ் போயிட்டு இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னா கஷ்டம், அதனால் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கூகுளில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே கிடச்சிடாது, ஓரளவுக்கு தான் கிடைக்கும். கிடைச்ச வரைக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீதி கிடைக்காததை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோடய எப்பயுமே நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி மெயின் பேப்பர் என்னோடய அமெரிக்கன் லிட்ரேச்சர், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டு, இது எல்லா சப்ஜெக்டும் முடிச்சுட்டு சப்போஸ் எனக்கு அதுக்கான நோட்ஸ் கிடச்சிதுன்னா நான் கொடுக்குறேன். பட் மற்றபடி நீங்கள் இதெல்லாம் நீங்கள்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். இதுக்கு நான் வந்து எனக்கு போர்ஷனாக கிடைக்கல, கொஷின் பேப்பர் மாடல் கிடச்சிருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இதில் மொத்தமாக கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 marks அண்ட் தென் 5 marks இவ்வளோதான். கொஷின் பேப்பர் பேட்டர்ன்லேயே வந்து செக்ஷன் ஏயில் 2 marks கேட்டிருப்பாங்க, செக்ஷன் பியில் வந்து 5 marks கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் வந்து 2 marks வந்து எதெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். சினானிம்ஸ் மீனிங்ஸ் கேட்குறாங்க, இப்போ ஏதாவது ஒரு சினானிம்ஸ் கொடுத்துட்டு மீனிங்ஸ் கேட்பாங்க. ஸோ சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் 2 marks ஓகேவா. ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க செகண்ட் ஒன்று. அண்ட் தென் அட்வர்பு எப்படின்னா சூஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ண. ப்ரிப்போசிஷன்ஸ் டோட்டலாக மோர் தென் 200 மேலே ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்றது நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஃபில்லப் மாதிரி வர்றதுனால நீங்கள் தான் அந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் கன்ஜங்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், அதுக்கானது கம்மியாக தான் இருக்கும். தட்டு பட்டு அண்ட் தென் அண்டு ஆர் இது மாதிரி கம்மியாக தான் இருக்கும். பட் இது நீங்கள் ஈஸியாகவே இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம், இதுவும் ஃபில்லப்பில் தான் வருது. அண்ட் தென் இடியம்ஸ் ஏதாவது ஒரு இடியம் கொடுத்துட்டு அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இடியம்ஸ்க்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமரில் வந்து கேட்டிருப்பாங்க இடியம்ஸ் அண்ட் சாரி அது ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸு. ஸோ இதுக்கு நான் மோஸ்ட்லி நான் இதுக்கெலாம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம அட்வர்ப் பார்த்துட்டு இருப்போம், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இடியம்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு தனித்தனியாக கிராமர் வீடியோஸ் நான் போடுறேன். அண்ட் தென் 7th டாபிக் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், அது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் தென் பாசிட்டிவ் கனோட்டேஷன்ஸ் ஒன்றும் பார்க்கல, அதுவும் சூஸ் மாதிரி தான் கேட்டிருக்கேன். கொலோகேஷன்ஸ் அதுவும் பார்க்கல. கிளாஸ் ஆல்ரெடி போட்டாச்சு சரியா, கிளாஸு சென்டென்ஸ் பேட்டர்ன் அட்வர்பு ஆல்ரெடி வீடியோவில் போட்டாச்சு, நீங்கள் அதை போய் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அண்ட் தென் 5 மார்க் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா, பேராகிராஃப் ஆன் கிவன் ப்ராவப். எப்படின்னா ஒரு ப்ராவப் கொடுத்துருவாங்க, ஓகேவா? அந்த ப்ராவப்பை வச்சு நம்மளே ஒரு கதை ஒன்றா தயார் பண்ணி மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒரு ப்ராவப்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து முடிக்கணும். அந்த இதில் வந்து இதுதான் சொல்ல வராங்க, இந்த ப்ராவப்பில் இதான் மீனிங்கிறதோ ஸ்டோரி மூலயமா வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ இது வந்து 11th question. 11th questionல பேராகிராஃப் இதை மாதிரி ப்ராவப் எழுத சொல்கிறதும் வரும். இல்லைனா இதிலே ஆப்ஷன் ஏ இல்லைனா பி எழுதலாம். பியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்து அதை யூஸ் என்ன சென்டென்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ண சொல்லி ஒரு சில ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு இதில் தப்பாயிடுச்சுன்னா வந்து ஃபுல் மார்க் போயிடும் கிராமரில். அதுக்கு நீங்கள் பேராகிராஃப் ரைட்டிங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் 12 ஏ பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இல்லைனா பி எழுதலாம். ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்து கம்பைன் த சென்டென்ஸில் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்து அது கம்பைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நடுவில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கன்ஜங்ஷன்ஸ் எதுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த என்ன ஏ எழுத முடியல அப்படின்னா பி எழுதலாம். பியில் என்ன எழுதணும்னா, வெல்கம் அட்ரஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ சம்திங் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா காம்பேர் பண்ண போகிறீங்க. காம்பேர் பண்ணுறதுனா இப்போ இவங்க வராங்க, நெக்ஸ்ட் இவங்க பேச போகிறாங்க, நெக்ஸ்ட் இந்த டான்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் காம்பேரிங் சொல்கிறது. ஸோ அதில் வந்து வெல்கம் அட்ரஸ் வந்து மோஸ்ட்லி பிரின்சிபல் கொடுப்பாங்க, இல்லைனா ஏதோ ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெல்கம் அட்ரஸ் சொல்கிறத வந்து, அதாவது எல்லோரையும் வெல்கம் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் தென் சீஃப் கேஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெல்கம் பண்ணுறது வந்து வெல்கம் அட்ரஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை எழுதணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை. நான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மாடல் கொடுக்குறேன். அண்ட் தென் 13 வந்து இமெயில் ரைட்டிங். இமெயில் எப்படி அனுப்புறது, எப்படி அதில் ஃப்ரம் டு அண்ட் தென் சப்ஜெக்ட் கண்டென்ட் எப்படி கொடுக்கறதுன்றதை ரைட் பண்ணும். அப்படி இல்லைனா அது உங்களுக்கு தெரியும்னா பி ஆப்ஷன்ல ரைட் தி எக்ஸ்பிரஷன்ஸ் வித் ஒன் வேர்ட். ஒரு வேர்டில் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுவும் என்னன்றதை நம்ம பார்ப்போம். 14 ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கிவன் அண்ட் ஆஸ்கிங் கொஷின் டு ஆன்சர். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் தென் பி ரோட் மேப். இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ரோட் மேப் இதெல்லாமே நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் இமெயில் ரைட்டிங் இதெல்லாமே 10th வந்திருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 15th பார்த்தீங்கன்னா ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரிப்பர் ஏ ஸ்கிரிப்ட் ஆன் சைல்டு டிராஃபிக்கிங் டு பி ட்ராமடைஸ்ட் இன் காலேஜ் ஆனுவல் டே செலப்ரேஷன். ஓகே, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ ட்ராமா பண்ண போகிறாங்க, ஓகேவா? அந்த ட்ராமா ஒரு டாபிக் வந்து சைல்டு டிராஃபிக்கிங். ஸோ குழந்தை கடத்தல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான். அது வந்து ஒரு காலேஜ் ஆனுவல் டேயில் செலப்ரேஷன் அப்போ அதை ட்ராமடைஸ் பண்ண போகிறோம், அதை ட்ராமா நடிக்க போகிறாங்க. அதுக்கு ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, எத்தனை கேரக்டர்ஸ் அது கொண்டு வருவீங்க, அதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என் பண்ணுவீங்கன்ற மாதிரி உங்களோட திறமை எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இப்படி கொடுத்துட்டாங்க ஒரு ட்ராமா ரெடி பண்ணணும்னா அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இது இப்படி இது ஏது முன்னா பி ஜாப் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அது அது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 5 மார்க் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 10 மார்க் இருக்குது. சாரி, நான் ஸ்டார்டிங்கில் 2 மார்க் அண்ட் 5 மார்க் பண்ணிட்டு சொல்லியிருப்பேன். 2 மார்க் 5 மார்க் அண்ட் தென் 10 மார்க் இருக்குது. 10 மார்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன் ஹை லெவல். அதாவது பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன்னா வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்க, 10th பார்த்துருப்பீங்க ஒரு டெம்பஸ்ட், அதாவது சப்ளிமெண்ட் ரீடரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுக்கான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த கதை தெரிஞ்சதுனால அதில் எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக நம்ம பிக் பண்ணி எடுத்து எழுதிடலாம். அதாவது பேசேஜில் இருக்கும் ஆன்சர், அதை அந்த க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுதுவோம். பட் இது வந்து நம்ம காலேஜ் லெவலுன்றதுனால ஹை லெவலில் இருக்கும்ன்றதை சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சாலுமே அதை அப்படியே டிட்டோவாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்காது, நம்ம ஓனாக தான் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த 17 பார்த்தீங்கன்னா, ரைட் அண்ட் ஒப்பீனியன் பீஸ் ஆன் கிவன் டாபிக். ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதோட உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அதாவது ஜென்ரலாக கேட்கல, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நம்ம அதை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்ம ஐ ஃபஸ்ட் பர்சன் நம்ம ரெஃபர் பண்ணுறது தான் வந்து அந்த எஸ்ஏல இருக்கணும். சைல்டு மேரேஜ் பற்றி நான் என்ன நினைக்கிறேன், ஸோ இது வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 18 வந்து ரைட் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு அசைன்மெண்ட் ஆன் கிவன் டாபிக். ஸோ ஒரு அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. காலேஜ் போனோன்னே ஃபஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்மர்ஸ் கண்டிஷன் இன் இந்தியா. இப்போ ஃபார்மரோட கண்டிஷன் எப்படி இருக்குது இந்தியாவில் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து அசைன்மெண்ட்டு அசைன்மெண்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி நான் சொல்லியிருக்கேன், சினாப்சிஸ் அண்ட் ஒரு ஒரு வீடியோவே நான் அதுக்கு போட்டிருக்கேன். ஒரு டாபிக் வச்சு ஒரு அசைன்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கணும், இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் நடுவில் என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் ஒரு டாபிக்னு எடுத்துகிட்டா ரிலேட்டடாக என்ன மாதிரிலாம் கொடுக்கலான்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அண்ட் டிசைனே ப்ரோச்சர். ப்ரோச்சர் எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறது? ப்ரோச்சர் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஸ்மால் புக் இல்லை மேகசைன் ஃபுல்லாக பிக்சர்ஸ் இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருக்கணும் அது. ஸோ அந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஜென்ரல் டாபிக் தான். ஒவ்வொன்றும் என்னென்ன கான்செப்ட்ன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுத்து படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் படித்தா கூட போதும். அண்ட் தென் 20 பார்த்தீங்கன்னா ரெசியூம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ரெசியூம் இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம காமிக்கிறது ரெசியூமாக தான் இருக்கும். அதில் வந்து எப்படி எல்லா விஷயமும் எப்படி இருக்கணும், என்னோடய மாடல் ரெசியூமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரெசியூம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணுன்றது நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய ரெசியூம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவில் வந்து இந்த ரெண்டு டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு சப்ஜெக்டில் இருக்க சிலபஸ் என்னென்னன்றதை நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீதி ரெண்டு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது இல்லையா, அதனால் கட் பண்ணி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கிறதுக்குன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லா வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.